ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஆன்மீக கதை சிவனையே ஆட்டம் காண வைத்த பக்தன். ஒரு ஊரில் ஒரு வயசான சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். சிவனோட பரிபூர்ண அருள் இருந்தாலும் அதை பற்றி எந்த பெருமையும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்துட்டு வந்தாராம். ஒரு நாள் தன்னோட குடிசையில் அமர்ந்து கிழிஞ்ச தன் துணியை தச்சுக்கிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, சிவனும் பார்வதி தேவியும் உலக மக்களோட நிலையை அறியறதுக்கு வான்வெளியில் வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பார்வதி தேவி அந்த வயசான சிவபக்தரை பார்த்தாங்க. பார்த்துட்டு சிவன்கிட்ட காமிச்சு, ஐயனே, இவருக்கு நாம் ஏதாவது ஒரு வரம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. அவரை பார்த்த சிவபெருமான், அவர் அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டார் தேவி, நாம் நம் பயணத்தை தொடரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி தேவி அவரை விடவே இல்லை. ஒரு வழியாக சிவனை அழைச்சிக்கிட்டு அந்த பக்தனை காண அந்த குடிசைக்கு பார்வதி தேவி வந்தாங்க. இவங்களை பார்த்ததும் அந்த வயதான பக்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தன்னோட குடிசையில் அவங்கள அமர வச்சு தாகத்துக்கு மோர் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்த உடை தைக்கிற பணியை அவர் திருப்பி ஆரம்பிச்சிட்டாராம். சில நிமிடம் இப்படியே போச்சாம். உடனே பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, தன்னோட கண்களால் சிவன்கிட்ட சைகை காமிக்கிறாங்க. சிவபெருமானும் தன் பக்தனிடம், நாங்கள் விடை பெறுறோன்னு சொல்கிறாரு. தங்களின் வருகை எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமானே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தைக்கிற வேலையை ஆரம்பித்தாராம். பார்வதி தேவி மீண்டும் சிவன்கிட்ட சைகை செய்கிறாங்க. உடனே வந்து சிவன் வந்து, பக்தா, நாங்கள் இருவரும் யாருக்கேனும் காட்சி அளித்தா அவங்களுக்கு ஏதா ஒரு வரம் கொடுக்கறது எங்களோட வழக்கம், அதனால் உங்களுக்கு தேவையான வரத்தை நீ கேளு, நாங்கள் தந்துட்டு போகிறோன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு முதியவர் சிரிக்கிறாராம். நீங்கள் இப்படி கேட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்கள் போய் வாங்கன்னு சொல்கிறாராம். பார்வதி தேவியோ விடுறதா இல்லை, நீங்கள் ஏதா ஒரு வரம் கேட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ வற்புறுத்துறதால நான் ஒரு வரம் கேட்குறேன்னு சொல்கிறாராம் அந்த முதியவர். என்ன கேட்குறாருன்னா, நான் இந்த உடையை தைக்கும் சமயத்தில் எப்போதும் ஊசியின் பின் நூல் வர வேண்டும்னு சொல்கிறாராம். இதை கேட்டு திகைத்து போன சிவனும் பார்வதியும், இப்போதே அது அப்படி தானே நடக்குதுன்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாராம், ஊசியில் நூல் கோர்த்து தைக்கிறப்போ ஊசிக்கு பின் நூல் செல்வது இயல்பான விஷயந்தான், அதே போல தான் நான் செய்யும் செயல்கள் மூலம் எனக்கு வர வேண்டிய பலன்கள் தானாக வரும். நான் நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். நான் நல்லதை மட்டுமே செய்கிறேன்னு நம்புகிறேன், இதற்கிடையில் எனக்கு எதுக்கு இந்த வரம்னு கேட்குறாராம். இந்த விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதி தேவியும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டாங்களாம்.